இந்த ஒரு நபர் பேர் வந்து மைக்கிள், கார் க்ளீன் பண்ணுறான். அந்த காருடைய ஓனர் காரை விட்டு இறங்கி காரை க்ளீன் பண்ணதுக்கு பணம் கொடுக்குறாரு. அப்போ அந்த பணத்தை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணனா நீ அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அந்த காருடைய ஓனர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகும்போது பர்ஸு எதிர்பாராமல் கீழே விழுந்துருச்சு. இந்த பர்ஸ் அதை மைக்கிள் பார்த்துட்டான். உடனே சார்னு சொல்லி கூப்பிட்றோம். அவர் திரும்பி பார்த்துட்டு என்ன பையா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பண்ணுன அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து மைக்கிள் வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் டின்னர் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ அங்கே உள்ள சப்ளையர் வந்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். இவனும் அந்த பர்ஸ்லேருந்து டெபிட் கார்டு எடுத்து கொடுக்குறான். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு காருடைய ஓனர் வர்றாரு. அந்த காருடைய ஓனர் யாருன்னு பார்த்தா இந்த கேர்ள் ஃப்ரெண்டுடைய அப்பா. மைக்கிள் அவரை பார்த்த உடனே என்ன பண்ணணும்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறான். அடுத்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மகள்கிட்ட என்ன சொல்கிறான்னா, மைக்கிளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. சரி அப்பான்னு சொல்கிறா. அடுத்து மூன்று பேரும் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அவள் அப்பா வீட்டு வாசலில் நிற்கிறாரு. பர்ஸை காணும் அப்படின்னு மகள்கிட்ட சொல்கிறாரு. இவனும் யாருக்கும் தெரியாமல் எடுத்த பர்ஸை டேபிள் மேலே வச்சுட்டான். அடுத்து மைக்கிள் என்ன சொல்கிறான்னா, சார் பர்ஸ் இங்கே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அவள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கிளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வை, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவள் அப்பாவும் மைக்கிளும் ரூமுக்குள்ளே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், உனக்கு என் பொண்ணை தரணுமா, நீலாம் வந்து எனக்கு செப்பல் மாதிரி அப்படின்னு கேவலமாக பேசுகிறாரு. அடுத்த அவள் அப்பா என்ன சொல்கிறான்டா, என் பொண்ணை விட்டு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு வேறு வழி தெரியாமல் அங்கே உள்ள பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அடுத்து இவன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எதிர்பார்க்குறா மைக்கிள் வருவான்ட்டு. ஆனால் மைக்கிள் வரலை. அவள் ஃபீலிங்கோடு அப்பாவை கட்டி பிடிச்சி அழுகிறா. அடுத்த நாள் காலையில் இவர் டீ குடிச்சிட்டு வீட்டு வெளியில் வந்து நிற்கிறாரு. ஒரு புக்கு இருக்குது. என்ன புக்குன்னு பார்த்தா ஹானஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது. இவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, உள்ள பணம் இருக்குது. இதை பார்த்த உடனே அவருக்கு மனம் மாறிடுச்சு. அடுத்த நாள் காலையில் இவன் க்ளீன் பண்ணுற இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை வந்து இவனோட சேர்த்து வச்சுட்டாரு அவள் அப்பா.